பண்ணதும் பாட்டு பாடுறது மட்டும் தான் பாத்துருக்கோம். இப்ப எங்களுக்காக ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சராகவும் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க இருக்கும்போது நீங்க கூட அறிவீங்க சார். ஆடி இருக்கேன் சார் ஒரு ரீல், அதை நான் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் காமிச்ச உடனே வந்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களோட பாடல்கள் கேட்டா. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நம்மளுடைய நாயகன் ரவி ஒருத்தர் சொல்லுப்பா ஒருத்தர் யாருக்கா கேக்குதா தியா உங்களுக்கு கேக்குதா அவங்க சொல்றது என்னது சார் என்ன சொல்றாங்க டான்ஸா கொஞ்சம் இசுக்கு இசுக்கு என்பது தான் கேட்கிறது. செஸ் ஆட சொல்றாங்க. செஸ் ஆடவா? செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி போட்டோ போட்டோ செல்ஃபி எடுக்கணும். Nice try makka mishi rakadele dana rakadele makka lakki bolu kuma tapsi na jaadu rumba mishi. Okay fans Harris sir vaanga please fine makka mishi everybody ellarum appadi seninga solta pona feel panna the life rasi life la kashta vanda mama patta pola rasi. Thank you, thank you. இது எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். பேசிட்டு எல்லாமே பண்ணல ஆயிரியா. நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாங் பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல, என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ரெண்டு நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான், அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன், கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போகலாம். அதனால எப்பவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக. நான் முதல் படத்துலேருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிகிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேறு எதுவுமே இல்லை. அண்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓ ராஜேஷ் சார், அவர் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார், நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் சார், நீங்கள் சொல்லலை. பரவாயில்ல சார் பரவாயில்ல சார், உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில், ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம், இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்புறம் அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார். இப்போ என்ன சொன்னீங்க, என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம், அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்கள, ஒரு பர்சன்ட் கூட
அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவாக நடிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் கத்துனாங்க. என்ன யார் அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுவா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாமன் மேடம் வந்து அம்மாவாக நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய நாலெட்ஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அக்கா பற்றி வந்து சார் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கூப்பிட போகிறது கிடையாது. பட் உங்களை வாய்னரையும் பிரதர் பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டரை வந்து இப்போ கூட போகிறோம் உங்களுக்கான சர்ப்ரைஸ்ல. வெல்கம் விஜயலட்சுமி மேம். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழாவில் வி ஆர் சோ ஹாப்பி. அந்த சர்ப்ரைஸை வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டே வந்திருக்கோம். ஸோ ஹியர் வி ஹாவ் அ சிஸ்டர் விஜயலட்சுமி மேம். எதிர்பார்த்தீங்களா? நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் ஸ்பெஷலாக அக்காக்காக கியூரேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட். ஸோ ஸோ பியூட்டிஃபுல். இது வரைக்கும் ஆக்சுவலி மேமை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பட் இட்ஸ் ஸோ லவ்லி டு சீ யூ ஹியர் அலாங் வித் ஜெயம் ரவி சார். இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளோ நாள்? நாங்கள் மறைச்சி வைக்கல, பாதுகாத்து வச்சுருந்தோம். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காஃபி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும். ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கு. ஓகே, சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கே நிறைய விஷயங்கள் மேம். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்க பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எங்களால் பேச தெரியாது. நீ எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம். ஒரு சம்திங் சம்திங்லையோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியாக இருக்கேன். யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதான், வீட்டில் பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசு பேத்தி விட்டீங்கன்னா அப்படி நிறைய விஷயங்கள் இல்ல இல்ல, ஆனா கேட்கணும், வேணும் வேணும் மேம். ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணா சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லார மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சார் பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யாரு வேணும் சார்? வேணும் சார், ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அவ எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாமல் இல்லை, அதுனா அவர் சொல்லி கொடுக்குறாரு, இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னால் அதை சொல்கிறேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹீஸ் அ வெரி சென்டிமெண்ட் பர்சன், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நானா, உன்னை பற்றி தெரியாது. ஏதாவது பாசமாக ஏதாவது சொல்லுக்கா.
வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்போ வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னா ஒண்ணு பர்ஃபெக்டா இருக்கும். ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. அதனால அக்கா விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான் நான் ஒண்ணு சொல்ல போனா. பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் மேடையில் இருக்கீங்க. வி லைக் டு வெல்கம் மோகன் ராஜா சார் ஆல்சோ ஆன் டு த ஸ்டேஜ் டு மேக் இட் ஈவன் மோர் ஸ்பெஷல். இந்த மேடையில் இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்க்குறதே அப்படியே கண் கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது. வண்டர்ஃபுல் டு ஹாவ் யூ ஆல், தேங்க் யூ. ஓகே, அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? யா. ஓகே, ஸோ லவ்லி, தேங்க்யூ வெரி மச் மேம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பற்றி. தங்கை தானே? தங்கை தான், கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, ரெண்டு பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பாக்குறது வைத்தியம் ப்ராப்ளம் இருக்கும் போது யூஸ்வலா எல்லாரும் பாக்குற மாதிரிதான். ஓகே, நிறைய பல்லெல்லாம் புடிங்கி இருப்பீங்களா உங்களுக்கு? ஆமா, சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஒட்ட வச்சிட்டாங்க. ஸோ ஹாரிஸ் சார் அண்ட் ஜெயம் ரவி சார் ரெண்டு பேரும் மேடையில் இருக்காங்க. அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு. பட் ஒன் க்வெஸ்டன் டு யூ சார், ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு, பட் அது அமையல அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா, இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும். அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு குவாட்டர் சொல்லு மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸாக அது போயிட்டுருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார், எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார். அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு, அப்படி தான் ஆரம்பிச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார், புதுசு புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்களில் கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டை கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்ணுறதுல நீங்கள் வந்து பேர் போனவர். ஹவு இஸ் இட் ஹேப்பனிங்? நீங்கள் எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க? Before going to that, I need to thank yes. the singers in this album. Okay. So, in the padathala, padargal, paade, padargal, paadiya, Madhushree avargal, Karthik, Sudhitha sir, illam paadirukanga. Adoda moonru pudhiya singers arimugapaduthirukkar. One vandu Stephen Zaharia nu solittu Singapore artist avaru, singer. Ananga Malaysia la show pannumbodhu avar meet panna, avar koralukku romba unique ana oru koral irundhathu. அதில் என்னுடைய ஃபேவரட் சாங், அந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது. ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாடிச்சுங்க. அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு.
அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர், இந்த அமுதா அமுதா பாடலில் கார்த்திக் கூட பாடினவங்க. அவங்க நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரல் வந்து நான் என்கிட்ட கேட்டேன். ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க. இந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம், நான் சொன்னேன் அப்புறம் அந்த ஜெயித்தவங்களாம் வேணாம், ஆனால் ஃபைனல்ஸுக்கு போன 5 பேர் இருக்கிறாங்களே, ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 5 பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான், வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை. ஸோ அந்த 5 பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு, இந்த குரல் ரொம்ப மழலையாக இருக்குது, சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட. பார்த்தா ஷாக், உண்மையுமே குழந்தை தான், 13 வயசு பொண்ணு. உடனே எனக்கு இங்கெல்லாம் சின்ன சங்கடம், ராஜேஷ் கணக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு டூஎட் சாங்க என்னென்னா, சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க, அவங்க தான் அந்த பாடலை எழுதிருக்காங்க அமுதா சாங். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும், ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு, அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க. எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்கு, 13 வயசு பொண்ணு அப்படின்னு ஒன்னே பிரமாதமாக பாடிடுச்சு, ஒரே நல்ல. ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும், ஹோப்ஃபுல்லி லால் லைக் இட். தென் மூணாவது புதிய சிங்கர் பால் டப்பா, அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம், நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க, அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது, அந்த ஒரு அம்பி முகம், அண்ணியனை தான் பார்த்துருக்கீங்க, அம்பியை பார்த்ததுல்ல. அவர் பாஸ்ங்கிற பாஸ்கனில் அந்த ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது. எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டென்ஷியல் பயங்கரமாக இருக்குது, ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை அழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட், அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டிருக்கார். ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக, ஆஹா இதுதான் இவரு, இதுதான் இந்த டைரக்டரு. நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம், இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன். எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபிலிம்னா அது வில்லேஜ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எப்படின்னா அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே, ஒரு படம் 80% ஓடும், 100% வராது, 75, 80 போயிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் இது. இந்த படத்தில் எனக்கு ஒரு துள்ளலான ஒரு பாடல் வேணும், ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது, ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம்னு போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு. நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டவுடனே, இந்த குரல் நல்லா இருக்கானே, நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையேன்னு போது, உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் சாங் முடிஞ்சோன்னா அடுத்த 100 பாட்டு வரும், அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும், அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு. அன்னீஷுன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு போனால் ஐ ஐ ஐன்னு வந்தேன், அடாடாடாடா இந்த குரல் நல்லா இருக்கு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் தான் அது. ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போஸர் இருக்கார், என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் இருந்தார், அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார் ராஜேஷ் இருந்தார். உடனே சார் எப்படி சார் பாட்டு எழுதலாம் சார்னா, நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணல. உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாடி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வரோன்னே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங். அப்புறம் ராஜேஷும் அவர் உட்காந்து இந்த மக்கா மிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷின் ஒரு நல்ல ஒரு ஆந்தம், ஒரு சேப்பாக் ஆந்தம், ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருக்குது உள்ள ஒரு ஃப்ளேர். அண்ட் அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு, இந்த படத்துக்கு ரெண்டாவது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆன டான்ஸு, இன்னொரு பாட்டை நீங்கள் ஆடணும். ஸோ அதான் இருக்கு, நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு, எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு, அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட். ஸோ ஐ தேங்க் பார்வதி, தாமரை, ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், அண்ட் ராஜேஷ், சுந்தர் அவர்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் த ஃபில்ம். ஸோ அண்ட் எஸ் ஜெயன் ரவி, அமேசிங் திங், கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு. தேங்க்யூ. மகாமஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள், படத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசணும் நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது, பட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார், தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள்? கண்டிப்பாக நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னு தெரியும்,
இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு வந்து தெரியுது. சார், ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ, அண்ட் இது மோர் தென் ஃபன், ஒர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங். பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்னைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்கெலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ்ன்னு செக் பண்ணுறாங்க. இன்னைக்கு அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் பிரதரில் வந்து மக்காமெஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் அண்ணா வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது, அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அந்த அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில். தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னிலை படத்தில் கிடையாது, அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் 1993 or 1994 நினைக்கிறேன், கரெக்டாக. நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிமோன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன், ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்கில் பண்ணுவார். அப்போது அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு சொல்லி அனுப்பிச்சு. இவரும் பாஸ்கர் வந்தீங்க, ஒரு அருமையான, அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் கேரக்டர். நானும் வந்தேன் சார், அப்போ இப்படி இருந்தேன். சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள், புது புதுசாக கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. Thank you. Yes. I would like to thank everybody please for the opportunity they gave me. Okay, okay. Starting from Rajesh sir, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன், அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்ல எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா, ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லோரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில். ஸோ அப்போ வந்துட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லோரும். அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லாஷஸ்ஸா, ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது, அவர் அவரோட மூணு படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில், ஏ லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம், அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பேசுவேன். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும், அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், நம்மளுடைய தேர்ட் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம் தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார், நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, இல்லைண்ணா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார், அது எப்படின்னு தெரியல. நீங்கள் கேமரா பின்னாலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் அவர் எஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்கில் நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், நமக்கு ஒரு 80% வரும், அதனால் அவர்கிட்ட பேசணும் சார், உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்லுறதுக்கு முன்னாடி என்னப்பா எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்புறம் அங்கே எங்கேருந்து வரேன்
அப்ப நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படி யார் சார் எப்படி சார் நான் இங்கே வந்து பயந்தப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு, சொன்னால் திட்டுவார் அவர். வின்னும் பண்ணியிருக்காரு, அதோடு அதை பற்றி பேச தேவையில்லை நமக்கு எதுக்காது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, இது அது சொல்லிட்டே போகலாம். அண்டு என்னுடைய பிரதர் இன்லா சசி சார் அவர் வந்துட்டு இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால் தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.